ஹெச்வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடிப்பில் ரெட்ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வெளியிடும் துணிவு ஜனவரி 11 முதல் உலகமெங்கும். இந்த வாரிசு துணிவு இந்த படத்துக்கு என்னோட சைட்லேருந்து உள்ள கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக நான் வந்து ஒரு ஸ்தபதி மாதிரி சிற்பங்கள் பண்ணுறாள், வெண்ணெயில் சிற்பங்கள் பண்ணுறது, காய்கனியில் சிற்பங்கள் பண்ணுறதுல நான் பல்வேறு சாதனைகள் படைத்திருக்கேன். மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவரோட சிற்பம் பண்ணியிருக்கேன் அவர் இறந்ததுக்கப்புறம். அதேமாரி ஜெயலலிதா அம்மா, அதேமாரி தனுஷ் சாரோட கல்யாணத்துக்கு வந்து ஃபுல்லாக சிற்பங்கள் நான் தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கெரியரில் நிறைய வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னை தேடி வந்திருக்கு. ஸோ விஜய் சார், அஜித் சார் எனக்கு எப்போதுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்ம எல்லாருமே அவரை பார்த்து ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கோம் மீடியா இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படி வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேரோட மனசை வந்து சம்பாதிச்சிருக்காங்க அன்பை. ஸோ அவங்களுக்கு வந்து வெண்ணெயில் ஸ்கல்ப்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம்லேருந்து டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் எடுத்தோம். ஸோ அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சாருக்கு வந்து ஒரு ரவுண்டான ஒரு ஃபேஸு, ஒரு ஸ்கொயர் ஃபேஸுன்னு சொல்லலாம். ஸோ சிற்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக கணக்குகள் அடிப்படையாக வச்சு சிற்பம் வர்றது தான் சிற்பம். இப்போ எப்படி கண் எடுத்தால் நமக்கு வந்து லிப்பு முடியும், இந்த கண் எடுத்தால் அந்த லிப்பு முடியும். இந்த ரெண்டு ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேராக கோடு போட்டோன்னா நம்ம கண் தான். அதுமாரி கண் எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனால் காது ஆரம்பிக்கும், இந்த மூக்கு எடுத்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனால் காது முடியும். இந்த கண்ணுக்கும் இந்த மூக்குக்கும் உள்ள அடிப்படையாக வந்து டைமென்ஷனில் என்ன இருக்கும்னா காது இருக்கும். சிற்பம் வந்து அடிப்படையாக கணக்குகளை அடிப்படையாக வச்சு வரதான் சிற்பம். அதன் அடிப்படையில் வந்து இதோட போர்ட்ரேட் ஸ்கல்ச்சர் நாங்கள் பண்ணியிருக்கோம் 3D. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரிலீஃப் ஸ்கல்ச்சர் மாதிரி இருக்குது, ஃபுல் ரிலீஃப் ஸ்கல்ச்சர் இது. அண்டு லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவரோட விஜய் சாருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ரவுண்ட் ஃபேஸ், அதனால் இவரோட லுக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும் அழகாக. ஸோ அதுக்கான கால்குலேஷன் எடுத்து தான் இதை பண்ணோம். அஜித் சார் பார்த்திங்கன்னா அவர் ஷேப் வந்து ஓல் ஃபேஸு, அதுவும் அந்த பியர்டு வந்து தான் அவர் ரொம்ப ஒரு அழகு, ப்ளஸ் வந்து அவரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவலாக இருக்கும். அதுக்கான கால்குலேஷன் டெப்த் அண்ட் டைமென்ஷன் சொல்லுவோம், கணக்குகள் அதுதான் வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேஷன் எடுத்து அந்த ஃபோர்ஹெட் எப்படி இருக்கும், நோஸ் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், இதெல்லாம் கால்குலேஷன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுவோம். அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கெலட்டன் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணுவோம். இப்போ எப்படி நமக்கு உடம்புக்குள்ளே வந்து கைக்குள்ளே எலும்பு இருக்குது, எலும்புக்கு மேலே தான் தசைகள் இருக்குது. ஸோ அதை மாதிரி வந்து அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வில் டூ ஸ்கெலட்டன் ஸ்டடின்னு சொல்லுவோம், அந்த ஆர்மேச்சர் சொல்லுவோம். டெக்னிக்கலாக சொல்ல போனோன்னா ஆர்மேச்சர் சொல்லுவோம். அந்த ஆர்மேச்சரை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். ஆர்மேச்சரை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் வி வில் ஒர்க் ஆனோம் லேயரிங், ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் மார்ஜின். அதுக்கப்புறம் ஃபேஸ் பை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்கல்ப்டிங். இந்த சிற்பம் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்ப்டிங் பண்ணுறதுக்கு 6 hours ஆகும் மினிமம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் ஒரு 5.5 hours முடிக்கலாம். ஸோ அடிப்படையாக ரொம்ப பொறுமை தேவை ஸ்கல்ப்டிங் பண்ணுறதுக்கு, அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணது தான். மார்ஜரின் ஸ்கல்ப்டிங் அந்த வெண்ணெயில் சிற்பம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு எப்படி வந்து ஃபேட் வந்து ஆயிலோ, பேக்கரிக்கு வந்து அடிப்படையாக ஃபேட் வந்து மார்ஜரின் தான். ஸோ குரோசாயின் மஃபின், டேனிஷ் பேஸ்ட்ரி, குரோசாயின் மஃபின், டேனிஷ் பேஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்ஸ், இதெல்லாமே மார்ஜரின் வித் ஃப்ளார் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் வருது. ஸோ இந்த மார்ஜினை வச்சு பண்ண ஸ்கல்ப்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ரூம், நல்ல சில்டு ரூமில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இல்லைனா மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சுன்னு கையில் ஒட்டும். ஸோ ஸ்டிக்கியாக இருக்கும், ஸ்கல்ப்டிங் ஃபினிஷிங் வரவே வராது. ஸோ நல்ல டெம்பரேச்சரில் தான் வந்து இதை ஒர்க் பண்ணவே முடியும். அதே மாதிரி இதை ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரி டெம்பரேச்சரில் தான் இது ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நாங்கள் 5-star ஹோட்டல்ஸில் வந்து வாக்கின் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அது வந்து -degree இருக்கலாம், வந்து -2 இருக்கலாம், -3 இருக்கலாம். எங்களுக்கு நார்மல் ரெஃப்ரிஜிரேஷன் டெம்பரேச்சர் இருந்தாலே இதோட ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். நம்ம வெளியே எடுத்து வச்சோம்னா ஸ்லைட்டாக அது மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கிளேசி ஆகும். நம்ம ரொம்ப வெளியே வச்சோம்னா அது ரொம்ப மெல்ட் ஆகிடும். அடிப்படையாக பிட் ஸ்டாண்ட் வெளியே வைக்க ஒரு ஒரு ஸ்கல்ப்சரை வந்து ஸ்கல்ப்டரை எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா தாவின்னு சொல்லுவாங்க ப்ரொசீஜர். இது வந்து ஒரு 1.5 hours 1 hour வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக மெல்ட் ஆகும். இது அடிப்படையாக வந்து டெம்பரேச்சர் தான், அதை நம்ம எதுவுமே பிட் ஸ்டாண்ட் பண்ண முடியும். டெம்பரேச்சர் இருந்தால் மட்டுமே அதோட அந்த அதோட அந்த அமைப்பை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்கல்ப்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 kg மார்ஜினை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 15 kg ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து அதே மாதிரி 15 kg, 30 kg நான் டோட்டலாக யூஸ் பண்ணோம் இந்த ரெண்டு ஸ்கல்ப்சர் பண்ணுறது. மீடியம் சைஸே இவ்வளோ தானா, இல்லை இதுக்கு மேலே சைஸ் பண்ணலாம்?
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டிங் பொறுத்தளவு மினியேச்சர்னு சொல்லுவோம். ஒரு கை கடக்கமாக இருக்கிறது வந்து எப்போதுமே மினியேச்சர் பீஸுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பீஸுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 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 ஈவெண்ட்டுக்கோ நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் புஃபேக்கோ ஒரு ஸ்கல்ப்டிங் பண்ணுறோன்னா சென்டர் பீஸாக வந்து மார்ஜினல் ஸ்கல்ப்டிங் வைக்கலாம். ஸோ இதே வந்து மாஸ்டர் பீஸுன்னு சொல்லுவோம். மாஸ்டர் பீஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட்டு ஒரு டூ ஃபீட்டு ஒரு த்ரீ ஃபீட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸாக வந்து ஒரு பெரிய ஸ்கல்ப்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆர்மேச்சர் அந்த ஆர்மேச்சர் கம்பி கட்டுறது அதுக்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அதை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற சைஸில் வந்து நம்ம கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த துறையில் சிற்பக்கலை துறையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கின்னஸ் அட்டம் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கெரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா வெட்டிங் பார்ட்டிஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருந்தேன். 2000s 1998s நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு தான் தனுஷ் சாரோட கல்யாணம் வந்து எனக்கு கிடச்சிது ஒர்க் பண்ணுறதுக்கு. அவர் வீட்லேயே நான் தான் பண்ணேன். எம்ஆர்சி நகர் அவர் ரிசப்ஷனுக்கும் நான் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலை இன்ஸ்டிடியூஷனாக நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்லோலி எல்லாரோட சப்போர்ட்னாலையும் கிராஜுவலி ஐம் இம்ப்ரூவிங். நல்ல கேள்வி. ஸோ வாய்ப்பு வந்து எப்போதுமே எல்லாருக்குமே வரும் லைஃப்பில். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத வந்து நான் என்னோடய சீனியர்ஸ் கிட்ட நான் கற்றுக்கிட்டது. ஸோ பல்வேறு ஷெஃப்ஸ் இன்றைக்கி வந்து டாப்ஸில் இருக்கலாம். பட் ஸ்டில் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து வினோதம் வந்து ஒரு ஃபேஸில் வந்து மீடியாவில் வருவேன். சார், நல்ல கேள்வி. எந்த சிற்பம் வந்து பண்ணுறதுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ரெண்டு பேருக்குமே மேலே லவ் தான், எனக்கு அவங்க மேலே லவ் தான். நான் சொன்னேன்னா கேள்வி வந்து கரெக்டு தான், இல்லை கண்டென்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா புரியுது, நானும் மீடியாவில் தான். சார், தப்பு கிடையாது, என் கேள்வி கேட்கல. சார், பரிசு துணிவு இந்த முயற்சிக்கு அப்புறம் உங்களோட அடுத்த முயற்சி பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல்? சார், வாரிசு துணிவு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரண்டான ஒரு பர்சன். இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் பல்வேறு ஃபேன்ஸ் வந்து இவங்களோட என்ட்ரிக்கு வேண்டி காத்துட்டு இருக்காங்க. இந்த பொங்கலுக்கு பெரிய ஒரு சிறப்பான பொங்கலாக தான் இருக்கும். இதை முன்னிட்டு இவங்களுக்கு இந்த ஸ்கல்ப்டிங் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் வந்து பொங்கலை முன்னிட்டு ஒரு 100 வகையான பொங்கல் வந்து இதில் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து 2023 மில்லட்டுக்கான வருடம், இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து அடுத்த ஃபோர்த் கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஆக்சுவலி அடுத்தடுத்து அது எங்கே பண்ண போகிறீங்க? ஃபோர்த் கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வந்து வேளச்சேரி மெயின் ரோடில் தான். மெயின் ரோடில் வி ஆர் டேக்கன் பெர்மிஷன் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் வித் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக்கோட பார்த்திங்கன்னா இந்த ஒரு முயற்சியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக சாதனை தான் வந்து முயற்சி. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்து விதவிதமான ஒரு கேழ்வரக பொங்கல், அதுக்கப்புறம் வந்து நவதானிய பொங்கல், அதுக்கப்புறம் வந்து மில்லட் பேஸ்டு கம்பு, அதுக்கப்புறம் வந்து திணை, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக தாத்தா பாட்டி பூர்வீகம் எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்கிற ஒரு கடினமான ஒரு வேலை சூழலாக இருக்கலாம், இல்லை நம்மளோட டே டு டே லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் யாருமே வந்து பெருசாக பண்ணுறது கிடையாது. பண்ணுறதுக்கு யாருமே நேரம் இல்லை, முக்கியமாக மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த ரெசிபீஸில். ஸோ அதை வந்து ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸை வந்து ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலைப்படுத்தணும், நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வரணும்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் தான் கேள்வி கேட்டுருக்கீங்க எல்லாருக்கும். அவர் கேள்வி ஒரு மாதிரி கேட்குறேன், அதான் எப்படியோ வினோதம் வந்து மாற்ற லாக்கி பண்ணுறாரு. அப்படி கேட்டால் சார்,
ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்.